ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கொஞ்சம் செக்யூரிட்டி பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வீடியோவில் நம்ம இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி இல்லைங்களா, ஓகேங்களா, சைபர் செக்யூரிட்டி, சைபர் த்ரெட்ஸ், இது மாதிரி ஒரு செக்யூரிட்டி ரிலேட்டட் டாபிக்ஸுங்க கொஞ்சம் வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா. ஏன்னா செக்யூரிட்டி வந்து எல்லாத்துலேயும் என்ன பண்ணுவோம், உங்களுக்கு யூஸ் ஆகும். 136 அசூர், ஓகேங்களா, ஓகேங்களா, எல்லா இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையும் மேக்ஸிமம் செக்யூரிட்டி வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அந்த பேசிக் கான்செப்ட் நீங்கள் தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த செக்யூரிட்டி வீடியோ நான் போகிறேன். ஸோ இதை பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா. ஓகே, தேங்க்ஸ். நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வாட் இஸ் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி, ஓகேங்களா. இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டிக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஓகேங்களா. நீங்கள் ஒர்க் பண்ணுற ஒரு ஐடி செக்டாரில் இருந்தீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ரெகுலராக கேள்விப்படுற வார்த்தை தான் அது. பட் இது வந்து எதை மென்ஷன் பண்ணுது, ஓகேங்களா. இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி எதுக்கு என்னென்ன அடங்கும் அப்படின்னா என்னது அப்படின்னு அதில் பார்க்கலாம். இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டிக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு ப்ரொடக்டிங் இன்ஃபர்மேஷன் அண்ட் சிஸ்டம்ஸ், ஓகேங்களா. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ வந்து ஆக்சஸ் யாருக்கு ஆக்சஸ் பண்ணணும், யார் பண்ணக்கூடாது, அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ் அவாய்ட் பண்ணணும், ஓகேங்களா. யாருக்கு ஆக்சஸ் வேணுமோ அவங்களுக்கு மட்டும் தான் உங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்கணும், ரெஸ்ட்ரிக்ஸ் ஆக்சஸ் கொடுக்கணும் உங்களுக்கு. ஸோ ஃபுல்லாக என்ன பண்ண முடியாது, டேட்டா எடுத்து இருக்க எல்லா யூசர்ஸ்க்கும் நீங்கள் என்ன பண்ண முடியாது, ஷேர் பண்ண முடியாது, ஓகேங்களா. ஸோ எந்த யூஸரும் எந்த ப்ராஜெக்ட்டு இல்லை எந்த டீமு எவங்களுக்கு யாருக்கு என்ன வேணுமோ அந்த மட்டும் தான் உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க, ஆக்சஸ் கொடுப்பீங்க, ஓகேங்களா. ஃபுல் கண்ட்ரோல் கொடுக்காம என்ன பண்ண, சில பேருக்கு என்ன ரைட் ஆக்சஸ், சில பேருக்கு என்ன பண்ணுங்க ரைட் ஆக்சஸ், சில பேருக்கு மாடிஃபிகேஷன் ஆக்சஸ், இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் என்ன பண்ணுங்க ஆக்சஸ் நீங்கள் வந்து நீங்கள் கொடுக்குறது தான் மெயின்டைன் பண்ணும், ஓகேங்களா. ஸோ ஒரு ஐடி பார்ட் ஆஃப் இருக்கிறப்ப உங்களுக்கு ரெக்வஸ்ட் வந்துச்சு அப்படின்னா டேட்டா வந்து, ஓகேங்களா, ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் டேட்டா வந்து உங்களுக்கு யாராருக்கு என்ன ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னு கிளியராக டிஃபைன் பண்ணி அதை மட்டும் தான் கொடுக்கணும். நீங்கள் சம்மந்தமில்லாத ஆளுக்கு என்ன பண்ணுங்க, ஃபுல் கண்ட்ரோல் கொடுத்துட்டேங்க அப்படின்னா அது வந்து செக்யூரிட்டி பிரீச்சு, செக்யூரிட்டி வயலேஷன் ஆகும். அதுக்கப்புறம் யூஸ், ஓகேங்களா, யாரும் எதுக்கு யூஸ் பண்ண அந்த டேட்டாவை, ஓகே நீங்கள் டேட்டா என்ன பண்ண ஆக்சஸ் கொடுத்துருங்க, பட் அந்த யூஸ் அந்த டேட்டாவை எதுக்கு யூஸ் பண்ணணும், உங்களுக்கு கம்பெனி ஆக்சஸ் கம்பெனிக்கு மட்டும் யூஸ் பண்ண, கம்பெனி ரேட் ஒர்க்ஸ் மட்டும் யூஸ் பண்ணால் மற்றதுக்கு எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது, ஓகேங்களா. ஸோ அதுவும் என்ன பண்ண நீங்கள் மென்ஷன் பண்ணும், நீங்கள் கிளியர் கேப்பீங்க இது எதுக்கு ஆக்சஸ் யாருக்கு, எது நீங்கள் எதுக்கு கேட்குறீங்க, வாட் இஸ் த ரீசன், வாட் இஸ் ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்னு கேப்பீங்க, ஓகேங்களா. ஸோ எதுக்கு யூஸ் பண்ணணும், அது அன்ஆத்தரைஸ்டு யூஸ் மட்டும் தான் நீங்கள் என்ன பண்ண அலோவ் பண்ணணும், ஓகே. அன்ஆத்தரைஸ்டு யூஸ் ஃபுல்லாக நீங்கள் பிளாக்காக டினைட் பண்ணணும், ஓகே. தட் இஸ் ப்ரொடெக்டிங் இன்ஃபர்மேஷன் அண்ட் சிஸ்டம்ஸ், ஓகேங்களா. லாஸ்ட் வந்து மூணாவது பார்த்திங்க அப்படின்னா டிஸ்க்ளோசர், இந்த இன்ஃபர்மேஷனை யாருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க ஷேர் பண்ணணும், இதை ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறது டிஸ்க்ளோசர், இருக்குங்க. என்ன பண்ண அன்ஆத்தரைஸ் யூஸருக்கு நீங்கள் என்ன பண்ண டிஸ்க்ளோசர் நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது, ஓகேங்களா. சப்போஸ் உங்கள் கம்பெனி டேட்டா இருக்குது, கம்பெனி பாலிசி டாக்குமெண்ட்ஸ், ஓகேங்களா, இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஓகே, அதை எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இல்லை வெளியே, ஓகே, என்ன பண்ணுங்க ஷேர் பண்ணக்கூடாது எப்பவுமே, ஓகேங்களா. தெர் இஸ் அ டிஸ்க்ளோசர், ஓகேங்களா. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெச்ஆர்எஸ் பர்சனில் நீங்கள் என்ன பண்ணீங்க ஜாயின் பண்ண அப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு பெரிய ஒரு 4-5 பக்கத்துக்கு ஒரு என்ன பண்ணுவோம் உங்களுக்கு டாக்குமெண்ட் வந்து சைன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதில் கேட்டால் அதுதான் உங்களுக்கு என்ன பண்ண ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனு டிஸ்க்ளோசர் எல்லா கிளியர் டிக்னு கிளியர் டீட்டெயில்ஸ் அதில் தான் இருக்கும் உங்களுக்கு, ஓகேங்களா. டிஸ்க்ளோசர் மீன்ஸ் ஓகே ஷேர் டேட்டா ஆர் நாட் ஷேரிங் டு ஆத்தரைஸ் இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் நீங்கள் என்ன பண்ணீங்க ஒரு அமேசானில் போய்ட்டு நான் 4 ஷூ ஆர்டர் பண்ணீங்க, ஓகேங்களா. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஷூ ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா, ஓகேங்களா, சம்திங் இஸ் ஹேப்பனிங், இந்த மாடிஃபிகேஷன் டிஸ்டர்பன் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு, ஓகேங்களா. ஸோ டேட்டா வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவோம் ப்ராப்பராக இருக்கணும் உங்களுக்கு, ஓகேங்களா, அதுதான் அப்படிங்களா. அது நாலாவது பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷன் டேட்டா என்ன பண்ண உங்களுக்கு மாடிஃபிகேஷன் வந்து, ஓகேங்களா, யார் பண்ணணும் யார் பண்ணக்கூடாது, அன்னாசிட்டு மாடிஃபிகேஷன் உங்களுக்கு பிளாக் பண்ணணும் உங்களுக்கு, ஓகேங்களா. அதே நீங்கள் என்ன பண்ணீங்க உங்கள் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் என்ன பண்ணுவீங்க, ஒரு 100 ரூபாய்க்கு ஏதாவது பொருள் வாங்குறீங்க அப்படின்னா, ஆனால் உங்களை பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன பண்ண உங்களுக்கு 200 ரூபாய்க்கு நீங்கள் டிடக்ட் ஆச்சுன்னா ஓகே சம்திங் ஹேஸ், ஓகே, சம் இஷ்யூ ஆகும் அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா. அப்போ யாரும் டேட்டா மாடிஃபை பண்ணியிருக்காங்க, யாரும் டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா, அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா. ஸோ திஸ் ஆர் ஆல் வேஸ் டு ப்ரொடெக்டிங் இன்ஃபர்மேஷன் அண்ட் சிஸ்டம்ஸ், ஓகேங்களா. ஸோ இது இப்போ கரண்ட் சினாரியில் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வந்து, ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே நீங்கள் செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு ரொம்ப என்ன பண்ணுவோம் உங்களுக்கு இம்பார்ட்டன்டான விஷயம், ஒரு யூசர் வந்து டேட்டா கொடுக்குறீங்க அப்படின்னா அவருக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னு கிளியராக ஸ்பெசிஃபை பண்ணீங்க, இது மாடிஃபை பண்ணுமா பண்ணக்கூடாதா, யார் பண்ணணும் யார் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு, ஓகேங்களா. இது
செக்ரட் பீச் அப்படின்னு கிளியர் நீங்க என்ன பண்ணுங்க சேவ் பண்ணீங்க. ஸோ அதுக்கப்புறம் செக்ரட்டி அப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் மூணு இருக்குது ஓகேங்களா, கான்ஃபிடென்சியாலிட்டி, இன்டெக்ரிட்டி, அவைலபிலிட்டி. ஓகேங்களா, கான்ஃபிடென்ஷியாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ண, உங்களுக்கு உங்களோட கிளைண்ட்டில் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கிளைண்ட்டோட டேட்டா என்ன பண்ணக்கூடாது, வெளியே எங்கே போகக்கூடாது ஓகேங்களா. அதுதான் நீங்கள் என்ன பண்ண, எத்தனை வந்து உங்களோட கம்பெனியும் கூட யூஸ் பண்ணக்கூடாது. கிளைண்ட்டோட டேட்டா கிளைண்ட் நெட்ஒர்க்கில் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறப்ப மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், அது வந்து கிளைண்ட்டோட நெட்ஒர்க்கில் தான் மட்டும் இருக்கணும். நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அதை பற்றி நீங்கள் பர்சனல் ஃபோல்டருக்கோ இல்லை நீங்கள் பர்சனல் மெயிலுக்கு சென்ட் பண்ணுறது ஓகேங்களா, இல்லாத வேலை பண்ண போகிறவங்க பென்ட்ரைவ் யூஸ் பண்ணி நீங்கள் டேட்டா வெளியே இருக்குதுனா செக்யூரிட்டி பீச் இதுனா கான்ஃபிடென்சியாலிட்டி ஓகேங்களா. நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா எனக்கு டேட்டா வந்து கான்ஃபிடென்ஷியலாக வைக்கணும். நீங்கள் ஒர்க் பண்ணுவாங்கப்ப என்ன பண்ணுங்க, உங்களுக்கு கொடுக்குற டேட்டாவை அந்த ஒர்க் சம்மந்தம் மட்டும் தான் யூஸ் பண்ணணும், மற்றது எதுக்குமே யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வந்துங்க இன்டெக்ரிட்டி, இன்டெக்ரிட்டி என்பது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்குன்னா டேட்டா என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, மாடிஃபிகேஷன் சேஞ்சஸ் எதுவும் பண்ணக்கூடாது ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குற டேட்டா போனால் ஆத்தன்டிகேட்டடாக இருக்கணும் உங்களுக்கு ஓகேங்களா, ஒரிஜினல் டேட்டாவாக இருக்கணும். நீங்கள் இன்னொன்று பண்ண முடியும் ஓகேங்க, வேற ஓகேங்க பொய்யான தகவல் எதுவும் கொடுக்க கூடாது, அதை இன்டெகிரிட்டி ஓகேங்களா. சப்போஸ் ஓகேங்களா கிளைண்ட் சைட்லேருந்து உங்களுக்கு ஒரு டேட்டா வருது அப்படின்னா ஓகேங்களா, இல்லை கிளைண்ட் உங்கள்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண முடியாதுங்களா, கரெக்ட் டீடைல்ஸ் மட்டும் தான் கொடுக்கணும் ஓகேங்களா. அதாவது தப்பான தகவல் எதுவும் கொடுக்கவே கூடாது உங்களுக்கு ஓகேங்களா, அதுதான் இன்டெகிரிட்டி ஓகேங்களா. அதே மாதிரி தான் செய்தி உங்களுக்கு பக்கம் உங்களுக்கு மெயின்டைன் பண்ணி செக்யூரிட்டி பேமெண்ட், சப்போஸ் உங்களுக்கு என்ன பண்ணிங்க கம்பெனி ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னு உங்களுக்கு டீடைல்ஸ் கேட்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்றுங்கண்ணா ஓகே கரெக்ட் டீடைல்ஸ் தான் கொடுக்கணும் உங்களுக்கு ஓகேங்களா. அதே கம்பெனியும் உங்களுக்கு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவது ஓகேங்களா, அது இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க மாடிஃபை பண்ணி மற்ற வேறு மாதிரி எதுவும் கொடுக்கக்கூடாது ஓகேங்களா. கம்பெனியில் மட்டும்தான் யூஸ் பண்ணால் அதான் இன்டெகிரிட்டி. நீங்கள் கொடுக்குற டேட்டாவே என்ன பண்ண உங்களுக்கு ஓகேங்களா, மாடிஃபிகேஷன் இல்லாமல் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது இன்டெகிரிட்டி. மூணாவது வந்து அவைலபிலிட்டி ஓகேங்களா. பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா என்ன வேணும் உங்களுக்கு எப்போ அவைலபிள், எப்போ வேணுமோ அப்போ வந்து உங்களுக்கு டேட்டா அவைலபிள் இருக்கணும் ஓகேங்களா. ஸோ தேவைப்படுறதுனால டேட்டா இல்லை அப்படின்னா அவங்க இந்த ரிசர் நோ யூஸ் ஓகேங்களா. ஸோ அதனால் அதையும் என்ன பண்ணுங்க என்ஷூர் பண்ணும் ஓகேங்களா. எப்பவுமே எந்த சப்போஸ் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் சம்பந்தமாக டேட்டா எப்போ உங்களுக்கு அவைலபிளாக இருக்கணும், டீம் ஷேர் பண்ணணும் ஓகேங்களா, எப்போ போகிற ரெக்வஸ்ட் அது மாதிரி ஓகேங்களா. ஸோ இந்த மூணுமே என்ன பண்ணுங்க மெயின்டைன் பண்ணும். ஒரு கம்பெனிக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுக்குற டேட்டாவே உங்களுக்கு கொடுக்குற இன்ஃபர்மேஷன் நீங்கள் என்ன பண்ணும் உங்களுக்கு ஓகேங்களா, ஒரு சிஸ்டம் என்ன பண்ணும் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸை மெயின்டைன் பண்ணும். அதே மாதிரி இன்டெகிரிட்டி ஓகேங்களா, தகவல் கரெக்டாக இருக்கணும், பொய்யான தகவல் எதுவும் இருக்கக்கூடாது, அது மாதிரி மெயின்டைன் பண்ணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தகவல் வந்து எப்பவும் அவைலபிளாக இருக்கணும் ஓகேங்களா. அது என்ன பண்ணும் உங்களுக்கு பேக்கப் எடுக்கிறது அதெல்லாம் நீங்கள் பார்த்துப்பீங்க. ஸோ இந்த மூணுமே நீங்கள் என்ன பண்ணுவீங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டு நீங்கள் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டிகளை தான் அது வரும் உங்களுக்கு. ஸோ இந்த வாய்ப்புகள் அவைலபிலிட்டிக்காக தான் என்ன பண்ண பேக்கப்லாம் ரன் பண்ணுறாங்க. பெரிய பெரிய பேக்கப்லாம் ரன் பண்ணி என்ன பண்ண உங்களுக்கு சப்போஸ் டேட்டா கரப்ட் ஆச்சு இல்லை ஓகேங்க, டேட்டா வச்சு உங்களுக்கு டிலீட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண உங்களுக்கு அந்த பேக்கப் வந்து ரீஸ்டோர் பண்ணி உங்களுக்கு டேட்டா எப்படி என்ன பண்ண உங்களுக்கு ஓகேங்களா அவைலபிலிட்டி மெயின்டைன் பண்ணலாம் உங்களுக்கு. ஸோ இப்போ செக்யூரிட்டி ஐட்டம்ஸ் கீ செக்யூரிட்டி ஐட்டம்ஸ் மட்டும் பார்க்கலாம். இதில் வந்து வல்னரபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன வீக்னஸ் இந்த சாஃப்ட்வேர் ஆர் வீக்னஸ் இந்த சிஸ்டம், ஒரு சிஸ்டம் ஒரு சர்வரியோ இல்லை ஒரு கம்ப்யூட்டரியோ என்ன பண்ணீங்க ஓகேங்களா, பேச்சே பண்ணாத ரொம்ப நாள் வச்சுருந்தீங்க அப்படின்னா வல்னரபிலிட்டி வீக்னஸ்னு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன பண்ணுவோம் ஓகேங்களா, வைரஸ் ஓகே மெயில் வேர் அட்டாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணுவோம் உங்களுக்கு ஓகேங்களா, ட்ரோஜன் அட்டாக் ஆன்டிவைரஸ் அட்டாக்ஸ் இது மாதிரி என்ன பண்ணுவோம் வைரஸ் இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் நடக்க உங்களுக்கு சான்சஸ் அதிகமாகும் ஓகேங்களா. ஸோ தட் இஸ் வல்னரபிலிட்டி, இட் இஸ் அ வீக்னஸ். அப்போ என்ன பண்ணுங்க நீங்கள் ரெகுலராக என்ன பண்ணுங்க உங்களுக்கு சிஸ்டம்ஸ் எல்லாம் செக்யூரிட்டி அப்டேட் போட்டு பேட்ச் பண்ணி என்ன பண்ணுங்க ஓகேங்களா, அப்டு டேட்டில் வச்சிருப்பீங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுவோம் மேக்ஸிமம் த்ரெட்ஸாக மேக்ஸிமம் வல்னரபிலிட்டி நீங்கள் ரெடியூஸ் பண்ண, அட்டாக்கிங் சர்ஃபேஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் ரெடியூஸ் பண்ணலாம் உங்களுக்கு. சப்போஸ் ஒரு வெப்சைட்ல என்ன பண்ணுது அன்னிசரி போட்டு தான் ஓப்பன் இருந்தது அப்படின்னா அது வழியே உங்களுக்கு என்ன பண்ணும் உங்களுக்கு அட்டாக் நடக்கும் ஓகேங்களா, தட் இஸ் வல்னரபிலிட்டி வீக்னஸ் ஓகேங்களா. இப்போ தேவையில்லாத போட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க க்ளோஸ் பண்ணும் ஓகேங்களா. அதே மாதிரி நீங்கள் ஜனவரிக்கு போட்டு இது யூஸ் பண்ணக்கூடாது ஓகேங்களா, அதுதான் உங்களுக்கு அதான் தட் இஸ் வீக்னஸ் வந்து சிஸ்டம்ஸ் அண்ட் ஓகேங்களா. அப்புறம் அப்ளிகேஷன்ஸ் ஓகேங்களா. ஸோ த்ரெட் என்பது அட்டாக் பை ஹேக்கர் ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சிஸ்டம் வந்து ஓகேங்களா ஓகேங்களா செக்யூராக இல்லை அப்படின்னா வச்சுக்கோங்க, அப்போ என்ன பண்ணும் உங்களுக்கு அட்டாக்கிங் சர்ஃபேஸ் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. அதனால் உங்கள் என்ன பண்ணுவோம் உங்களுக்கு த்ரெட்ஸும் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு ஈஸியாக என்ன பண்ண உங்களுக்கு சிஸ்டம் வந்து உங்களுக்கு ஹேக் ஆகிறதுக்கு இல்லை ரேன்சம்வேர் அட்டாக்கு பாதிக்கப்படுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா. த்ரெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, த்ரெட்ஸ் அட்டாக் பண்ணால் ஹேக்கர்ஸ் சார் ஓகேங்களா அவுட் சைடர்ஸ்ன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு ஓகேங்களா.
அதுக்கப்புறம் ரிஸ்க் அண்ட் பிஸ்னஸ் இம்பாக்ட். சரி ஓகே, என்னோட சிஸ்டம் இன்ஃபர்மேஷன்ல இருக்குது அப்படின்னா அதுதான் பண்ண உங்களுக்கு வாட்ஸ்அப் வரால எனக்கு எல்லாமே என்ன பண்ண உங்களுக்கு இங்கே என்கிரிப்ட் ஆயிடுச்சு ஓகேங்களா, ஓப்பனே பண்ண முடியல கரெக்ட் ஆச்சு ஓகேங்களா, இல்லை என்னோட அப்ளிகேஷன் என்ன பண்ண உங்களுக்கு ஓகேங்களா, என்னோட ஓகேங்களா என்னோட அப்ளிகேஷன் என்ன பண்ணுங்க அட்டாக் ஓகேங்களா, இந்த சீக்கிரம் இன்ஜெக்ஷன் அட்டாக் மாதிரி என்ன பண்ண உங்களுக்கு ஓகேங்களா, இன்ஃபெக்ஷன் ஆச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண ஓகேங்க, அதனால பிஸ்னஸ் இம்பாக்ட் எவ்வளோ இருக்கு அப்படின்னா நீங்கள் கால்குலேட் பண்ணுங்க, அதனால ரிஸ்க் எவ்வளோ ஓகேங்களா, எவ்வளோ பிஸ்னஸ் இம்பாக்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது உங்களுக்கு முக்கியமான வேலை ஓகேங்களா. ஸோ ரிஸ்க் அப்படின்னா உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குது, சப்போஸ் ஒரு என்ன பண்ணுவோம் உங்களுக்கு ஓகேங்களா, இன்னும் எவ்வளோ சர்வீஸ் இருக்குது ஓகேங்களா, இந்த நெட்ஒர்க்ஸ் எத்தனை டிவைசஸ் இருக்குது, எங்கெங்கே செக்யூரிட்டி வச்சிருக்குது ஓகேங்களா, ஸோ இதில் வந்து உங்களுக்கு எது வல்னரபிள் எது எங்கெங்கே இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி ஓகேங்களா, ரிஸ்க்கை ஐடென்டிஃபை பண்ணுறது தான் முக்கியமான வேலை ஓகேங்களா. நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஓகே நான் எல்லாமே என்னோட இது என்ன பண்ணுங்கள் எல்லாம் என்னோட சர்வீஸ் உங்கள் நெட்ஒர்க் டிவைஸ் எல்லாமே செக்யூராக இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்பவுமே இருக்க முடியாது, ஏன்னா டெய்லி பார்த்தீங்கன்னா புது புது என்ன பண்ண உங்களுக்கு அட்டாக்ஸ் வந்துகிட்டே தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிஸ்க்கை வந்து எப்பவுமே எப்பவுமே எவாலுவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஓகேங்களா. ஸோ எங்கெங்கே என்னென்ன சிஸ்டம் என்னென்ன ரிஸ்க் ஸ்டேட்டஸ் எவ்வளோ ரிஸ்க் எவ்வளோ ரிஸ்க் இருக்குது அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும் ஐடென்டிஃபை பண்ணிட்டே இருக்கும். அதே மாதிரி பிஸ்னஸ் இம்பாக்ட் ஓகேங்களா, சப்போஸ் சிஸ்டம் என்ன பண்ணுங்க சர்வீஸ் இல்லை அப்ளிகேஷன் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுங்க அட்டாக்னால உங்களுக்கு கம்ப்ரஷன் ஆச்சு ஓகேங்க இல்லை கரப்ட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு அதோட பிஸ்னஸ் இம்பாக்ட் எவ்வளோ அப்படின்னு மெஷர் பண்ணுவீங்க ஓகேங்களா. ஸோ உங்களோட என்டையர் பிஸ்னஸும் பாதிக்கப்படுமா இந்த த்ரெட்ஸ்னால இந்த ஓகேங்க இந்த அட்டாக்ஸ்னால அட்டாக்ஸ்னால என்ன பண்ண உங்களுக்கு உங்களுக்கு என்டையர் பிஸ்னஸ் பாதிக்கப்படுமா இல்லை பார்ட் ஆஃப் தி பிஸ்னஸ் பாதிக்கப்படுமா அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதிகம்னா எப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணீங்க எக்ஸ்போசர் எக்ஸ்போசர் என்பது பார்த்தீங்கன்னா உங்களோட சர்வர்ஸ் உங்களோட அப்ளிகேஷன்லாம் அவுட் சைடு வேர்ல்டுக்கு இன்டர்நெட்டில் இந்த அளவுக்கு எக்ஸ்போசர் ஆகுது அப்படின்னு தான் ஓகே. நீங்கள் உங்களோட எல்லா சொல்கிறோம் நீங்கள் என்ன பண்ணுவோம் உங்களுக்கு நார்மலாக ஓகேங்களா ஓகேங்களா ஆர்டிபிஓ போர்ஸ் நீங்கள் என்ன பண்ணீங்க நீங்கள் பப்ளிக் ஆக்ட் வெளியே என்ன பப்ளிக் ஐபி வார்டையும் நீங்கள் என்ன பண்ணுங்க ஆக்சஸ் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து அட்டாக்ஸ் ஓகேங்களா சர்வீஸ் அதிகமாக இருக்கும் அட்டாக்ஸ்க்கு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் நீங்கள் ஜெனரிக் போர்ட்டு வேதா மற்ற போர்ட்டில் நீங்கள் என்ன பண்ணீங்க போர் ரீடாக்ஷன் பண்ணி யூஸ் பண்ணி என்ன பண்ணீங்க மற்ற போர்ட்டிலே நீங்கள் ஆர்டிபிஓக்கு யூஸ் பண்ணீங்க இல்லாட்டி ஓகேங்க மற்ற ஜெனரிக் போர்ட்டு இல்லாத மற்ற போர்ட்டிலே நீங்கள் என்ன ரிமோட் ஆக்சஸ் பண்ணுவீங்க ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பண்ணலாம் தட் இஸ் எக்ஸ்போசர் ஓகேங்களா. ஸோ எத்தனை ஓகேங்களா சிஸ்டம்ஸ் எத்தனை அப்ளிகேஷன் உங்களுக்கு இன்டர்நெட் ஃபேஸிங்காக இருக்குது இன்டர்நெட் ஃபேஸிங் எக்ஸ்போசர் அதிகமாக இருக்குது பப்ளிக் ஐபியில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா இதுதான் எக்ஸ்போசர்னு சொல்கிறது ஓகேங்களா. ஸோ இது மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸ்போசர் கம்மி பண்ணிங்களா அந்தளவுக்கு அட்டாக் உங்களுக்கு கம்மியாகும் உங்களுக்கு எல்லா சர்வரும் நீங்கள் என்ன பண்ணுங்க பப்ளிக் ஐபி காட்டியுமே இன்டர்நெட் ஃபேஸிங்காக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அட்டாக் அதிகமாக இருக்கும் எக்ஸ்போசர் அதிகமாக இருக்கும் அதனால் வல்னரபிலிட்டியும் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க த்ரெட்ஸும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் ஐடென்டிஃபை பண்ணிட்டே இருக்கணும் உங்களுக்கு எவ்வளோ ரீ அவாலுவேட் பண்ணிட்டு எவ்வளோ எக்ஸ்போசர் நீங்கள் எவ்வளோ இருக்குன்னு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் ஐடென்டிஃபை பண்ணும் அதுக்கப்புறம் கவுண்டர் மெஷர்ஸ் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ ஓகே எக்ஸ்போசர் தெரிஞ்சிச்சு உங்களுக்கு ஓகேங்க அப்போ என்ன பண்ணுங்க லாஸ்ட் பார்ட்டே பண்ணுங்க கவுண்டர் மெஷர் எடுப்பீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க ஓகேங்களா. கவுண்டர் மெஷர் எடுப்பீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க எங்கெங்கே எக்ஸ்போசர் இருக்குது ஓகேங்க எங்கெங்கே எனக்கு ஓகேங்களா வல்னரபிலிட்டிஸ் இருக்குது செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு என்ன கவுண்டர் மெஷர் எடுப்பீங்க அடிஷ்னல் ஃபயர் வால் போடுறது ஓகேங்களா இல்லை அடிஷ்னல் செக்யூரிட்டி கேட் ஒன்று போடுறது நீங்கள் தேவையில்லா போர்ட்ஸ்லாம் நீங்கள் க்ளோஸ் பண்ணுறது ஓகேங்களா ஜெனரிக் போர்ட்டு எல்லாம் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா சர்வர் லெவலு நெட்ஒர்க் லெவலு ஓகேங்களா இதெல்லாமே என்ன பண்ணுங்க உங்களுக்கு ஓகேங்க செக்யூரிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது இதெல்லாமே கவுண்டர் மெஷர்ஸ். கண்ட்ரோல் என்பது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஓகேங்களா ஒரு 10% நீங்கள் எல்லாமே இன்ட்ரோ பப்ளிக் ஐபி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம் ஒரு 2-3% நீங்கள் பப்ளிக் ஐபி யூஸ் பண்ணி நீங்கள் கொடுத்து மீதியெல்லாம் என்ன பண்ணுவோம் உங்களுக்கு வேறு மாதிரி ரீடாக்ஷன் லோட் பேலன்ஸில் போடலாம் ஓகே வேறு செட்டப்பில் மாற்றுறது ஓகேங்களா. ஸோ இது வந்து என்ன பண்ண அட்டாக்கிங் சர்வீஸை கம்மி பண்ணுறது இதுதான் அவங்க கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ டிஃபென்ஸ் இன் டெப்த் எந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குது நெட்ஒர்க் லேயரில் இருக்குது ஓகேங்களா சர்வர் லே சர்வர்ஸ் ஓகேங்களா அப்ளிகேஷன் லெவலில் ஸோ இதெல்லாம் என்ன பண்ண உங்களுக்கு கண்ட்ரோல்ஸ் வந்து ஓகேங்களா ஒரு மல்டிபிள் ஓகேங்களா வேஸில் நீங்கள் என்ன பண்ண உங்களுக்கு வந்து ஓகேங்களா செக்யூர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு லேயர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஓகேங்களா. ஸோ லேயர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து என்ன பண்ணுவோம் மல்டிபிள் லேயர்ஸ் வந்து ப்ரொடக்ட் பண்ணுவீங்க மல்டிபிள் லேயர்ஸ் என்பது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகேங்களா ஓஎஸ் லெவலில் என்ன பண்ணுங்க செக்யூரிட்டி அப்டேட்டை போட்டு பேச்சஸ்லாம் போட்டு பக்காவ பண்ணுங்க அதே மாதிரி என்ன பண்ணீங்க சர்வர்ஸில் என்ன பண்ணீங்க ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க அப்படின்னா நெட்ஒர்க் லேயர்னு வரப்போ என்ன பண்ணீங்க அங்கே வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னா ஃபயர் வாஸ் ஓகேங்களா போட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க அங்கேயும் அங்கே என்ன பண்ணுங்க செக்யூர் பண்ணுங்க ஓகே இது மாதிரி மல்டிபிள் லேயர்ஸில் என்ன பண்ணுவோம் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறது ஓகேங்க அது ஒரு ஃபஸ்ட்டு மெயினான விஷயம் உங்களுக்கு ஓகேவா. அதே மாதிரி என்ன பண்ணீங்க அப்படின்னா ஸோ எந்தளவுக்கு நீங்கள் உங்களோட சிஸ்டம்ஸ்லாம் ஓகேங்களா உங்களோட சிஸ்டம் சர்வர்ஸ் நெட்ஒர்க்ஸும் உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்குது ஓகேங்களா இந்தளவுக்கு ரொம்ப செக்யூராக இருக்குது அந்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹேக்கர்ஸோட ஒர்க்கும் உங்களுக்கும் அதிகமாகும்
ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக உங்களுக்கு எதுவுமே ஒன்றுமே செக்யூரிட்டி எதுவுமே இல்லாமல் இருந்தது அப்படின்னா உங்களால் ஈஸியாக என்ன பண்ணுறேன் பெனட்ரேட் பண்ணி உங்களால் சிஸ்டம்குள்ளே உங்களால் பூந்து என்ன பண்ணுவோம் ஆக்சஸ் பண்ண முடியும் ஓகேங்களா? அதே உங்களோட செக்யூரிட்டியில் ரொம்ப டஃபாக இருந்தது அப்படின்னா அவங்க ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க ரொம்ப மாடர்னைஸ் டூல யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அவங்களோட ஒர்க்லோட அதிகமாக ஆரம்பிக்கும் ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ண அப்படின்னா ஸோ எந்த அளவுக்கு சீக்கிரமும் மேக்ஸிமம் செக்யூரிட்டியாக செட் பண்ண முடியும் அந்தளவுக்கு மேக்ஸிமம் செக்யூரிட்டி நம்ம நம்ம சிஸ்டம்லேயும் நம்ம இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுவாங்க இவங்க கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஓகேங்களா சப்போஸ் அட்டாக்கு த்ரெட்ஸ் எல்லாம் ஆச்சுன்னா எந்த அளவுக்கு நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் இம்பாக்ட் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படின்னு பார்க்குறது தான் வேறு நாள் ஓகேங்களா? ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் செக்யூரிட்டிக்காக எந்த அளவுக்கு செலவு பண்ணுறீங்க ஓகேங்களா ஓகேங்க? ஸோ அதனால உங்களுக்கு பிஸ்னஸ் இம்பாக்ட் எந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க கம்மியாகும் அப்படின்னா நீங்கள் அது பார்க்குறது தான் காஸ்ட் வைஸ் பார்க்குறது தான் உங்களுக்கு இது ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணீங்க அப்படின்னு ஒரு பீச் நடக்குது ஒரு அப்ளிகேஷன் கம்ப்ரமைஸ் ஆச்சு அட்டாக் ஆச்சு அப்படின்னா ஒரு வெப் அப்ளிகேஷன் வந்து கம்ப்ரமைஸ் ஆச்சு அட்டாக் பண்ணால் அப்படின்னா டவுன் ஆகும் அப்ளிகேஷன் டவுனு இல்லை என்ன பண்ண உங்களுக்கு டவுன் ஆகிடும் உங்களுக்கு கரெக்ட் ஆகிடும் உங்களுக்கு சரிங்களா? அந்த டைம் உங்களுக்கு இம்பாக்ட் அவ்வளோ ஓகேங்களா? ஸோ இம்பாக்ட் இவ்வளவு வருது அப்படின்னா சரி ஓகே இதோட செக்யூரிட்டிக்காக நான் என்ன பண்ணேன் இவ்வளவு காசு ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்றது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் எடுத்தனா அன்கண்ட்ரோலாக என்ன பண்ணுங்க காஸ்ட் இன்வெஸ்ட் பண்ண மாட்டீங்க. சப்போஸ் என்ன பண்ணுங்க உங்களோட எல்லா சர்வர்ஸும் என்ன பண்ணுங்க உங்களுக்கு உங்கள் கம்பெனிக்குள்ளே இருக்க நெட்ஒர்க்கில் மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க உங்களுக்கு தேவையில்ல நீங்கள் ஒரு ஃபயர் வாலுக்குள்ள என்ன பண்ண தேவையில்ல அதுக்குப்படி நீங்கள் செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்களா? ஸோ அதுதான் பிஸ்னஸ் இம்பாக்ட் வந்து இங்கே எதாவது சுத்தமாக கிடையாது ஏன்னா எல்லா அப்ளிகேஷனும் இன் ஹவுஸ் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு கம்பெனிக்குள்ளே யூஸ் பண்ண பாருங்கள் வெளியே இன்டர்நெட் வெளியே யாரும் யூஸ் பண்ண போதில்லை ஓகேங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க உங்களோட இன்டர்நெட் ஆக்சஸ் கம்ப்யூட்டர் இந்த அப்ளிகேஷனுக்கு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன செக்யூர் ஆகிடும் என்னாச்சு அதனால நீங்கள் என்ன பண்ணுறது அதுக்காக ஓகே ஒரு ஃபயர் வால் ஈடிஎம் டிவைஸையும் யூனிஃபைட் த்ரெட் மேனேஜ்மெண்ட் டிவைஸ் ஃபயர் வாட்சியும் இல்லை நெக்ஸ்ட் இயர் ஃபயர் வாட்சியும் நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை டெப்ளை பண்ண தேவையில்லை ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ண ரிஸ்க்கை வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும் எவ்வளோ ரிஸ்க்கு ஓகேங்களா அது வந்து நம்ம கீழே பண்ணுவோம் அது மேனேஜ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஓகேங்களா செக்யூரிட்டிக்காக எவ்வளோ நம்ம செலவு பண்ணோம் இதனால் பிஸ்னஸ் இம்பாக்டும் எந்த அளவுக்கு கம்மியாகும் அப்படின்னு நம்ம இதில் டிசைட் பண்ணணும். அதெல்லாம் செக்யூரிட்டி என்பது பார்த்தீங்க அப்படின்னா ஓகேங்களா ஒரு த்ரெட்டுக்கு ஓகேங்களா ஓகே த்ரெட்டுக்காக என்ன பண்ணுங்க ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஓகேங்களா கார்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் இருக்கிற மெஷர்மெண்ட் தான் ஆக்சிடென்ட் தான் உங்களுக்கு செக்யூரிட்டி ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா ஓகேங்க எனக்கு வந்து என்ன பண்ணீங்க எனக்கு ஓகே என்னோட சர்வீஸ் அப்ளிகேஷன் ரொம்ப பாதுகாக்கணும் ஓகே செக்யூர் வர ரொம்ப என்ன பண்ணுவோம் பிஸ்னஸ் க்ரிட்டிக்கல் அப்ளிகேஷன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா ஓகேங்க ஹை எண்ட் ஃபயர் வால்ஸு ஓகேங்களா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபயர் வால்ஸில் போட்டு அதில் பண்ணி என்ன ஆன்டி ஸ்பேமு ஓகேங்க போட்னட் ஃபில்டரிங்கு ஓகேங்களா ஆன்டி மேல்வேர் ஓகேங்க அப்படின்ட்டு ஸோ இன்னும் கம்ப்ளீட்டாக செக்யூர் பண்ணீங்க அதுதான் ஓகேங்களா? ஸோ செக்யூரிட்டி என்பது நீங்கள் ஆக்ஷன் டேக்கன் அகேன்ஸ்ட் ஆர் ப்ரொடெக்டிங் த அகேன்ஸ்ட் த்ரெட்ஸ் ஓகேங்களா? ஸோ இது நம்ம எது ப்ரொடக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஓகேங்களா உங்களோட டேட்டா நீங்கள் ப்ரொடக்ட் பண்ணுங்க இல்லாட்டி உங்களோட கிளைண்டோட டேட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க ப்ரொடக்ட் பண்ணுவீங்க அதுதான் ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ப்ரைவேசி ப்ரைவேசி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க மற்றவங்களோட டேட்டாவை நீங்கள் என்ன பண்ணுங்க ப்ரொடக்ட் பண்ணுறது தான் ப்ரைவேசி அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன வரணும் அப்படின்னா உங்களோட கிளைண்ட்டு டேட்டா இல்லாட்டா ப்ராஜெக்ட் ரிலேட்டட் டேட்டா இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் செக்யூராக என்ன பண்ணுங்க நீங்கள் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா? அதுதான் ப்ரைவேசி அது எதுவும்போது என்ன பண்ணக்கூடாது நீங்கள் ஆஸ்திரேலியா இல்லை உங்கள் கம்யூனிட்டி சாஃப்ட்வேர் என்ன பண்ணுங்க டேட்டாவை வந்து நீங்கள் ஷேர்வே பண்ணக்கூடாது ஓகேங்களா? தட் இஸ் அ ரிஸ்க்கு வயர்ஸ் ஆஃப் என்ன பண்ணுவாங்களுக்கு தட் இஸ் அ ஸ்ட்ரிக்ட் செக்யூரிட்டி வயலன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்க ஒரு ஐடி ஓகேங்களா ப்ராஜெக்ட்டு ஓகேங்களா ஒரு எம்என்சி ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் மெயினாக இருப்பாங்க சொல்லுங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் ப்ரொடக்ஷன் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இது இது மெயின் பார்ட் எடுத்துனா உங்களுக்கு என்ன பண்ணுவோம் இதை வசதி சொல்லுவாங்க எது ஓகேங்களா எது ப்ரொடக்டட் ஐட்டம்ஸ் எது பண்ணணும் எதாவது பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இதுதான் மெயின். ஓகே ஸோ நம்ம இந்த வீடியோவில் இதை பார்த்தது வந்து இன்ஃபர்மேஷன் ப்ரொடக்ஷன் அண்ட் சிஸ்டம்ஸ் ஓகேங்களா இன்ஃபர்மேஷன் ப்ரொடக்ஷன் ஓகேங்களா என்ன என்ன அது ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது ஓகேங்களா என்னென்ன வல்னரபிலிட்டி ஓகேங்களா என்னென்ன கீ டேர்ம்ஸ் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில்